யாராரோ உளறிட்டு இருக்கிறதுக்கு நான் என்ன போய் பதில் கேட்டு என் நேரத்தை வீணடிக்காதீங்க. வேற எதுவும் கேள்வி தான் கேளுங்க. இதே மாதிரி அதாவது வேடிக்கையா பேசுறதுக்குலாம் என்கிட்ட கேள்வி கேட்டு பதில் என்ன போய் நேரத்தை வீணடிக்காதீங்க. நான் பல முறை சொல்றேன். துரோகம் செய்தவங்களோட நாங்க போய் இணையறதுக்கு வாய்ப்பே கிடையாது. பலமுறை சொல்லிட்டேன், அங்க உள்ள ஒரு சில துரோகிகள் நீக்கிவிட்டு மற்றவர்கள்லாம் எங்களோடு வந்து இணைவார்கள். இது நிச்சயம் நடக்க போகுது. அதனால இனிமேல் நாங்கள் அப்ளிகேஷன் போட்டிருக்க மாதிரி தேவையில்லாமல் சிறைச்சாலையில் இருக்கவங்க பதில் சொல்ல முடியாத நிலையில் இருக்கிறதுனால இதெல்லாம் வாய்க்கு வந்தபடி பேசுகிறாங்க. அதையும் நீங்கள் ஊழல்கள் உங்களுக்கு செய்தி வேணும்னு அதுக்கு டிபேட் நடத்துறீங்க. ஒரு வதந்தியை வச்சுக்கிட்டு டிபேட் நடத்துகிறத தயவு செய்து தவிர்த்து விடுங்க. இன்னும் நாட்டுக்கு எத்தனையோ பிரச்சனைகள் இருக்குது, அதை பற்றி டிபேட் நடத்தீங்கன்னா எல்லா மக்களுக்கும் நல்லது. இல்லாத ஒரு செய்தியை, ஒரு வதந்தியை அனுமானத்தின் பெயரில் நீங்கள் கேட்கறதுக்கு பதில் சொல்கிறத நான் விரும்பவில்லை. இன்னும் நாளைக்கு எங்களுக்கு ஹியரிங் அக்டோபர் 17 டெல்லியில் தேர்தல் ஆணையம் ஹியரிங் போட்டிருக்காங்க. எங்கள் கட்சியுடைய துணைத்தலைவர் எங்கள் அட்வொகேட்ஸோடு போயிருக்காங்க. நாளைக்கு ஹியரிங் முடிஞ்சதும் வழக்கம் போல் அண்ணன் இபிஎஸும் ஓபிஎஸும் அதுக்கு ஒரு என்ன சொல்றது அப்செக்ஷன் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் முறியடித்து கட்சியை பதிவு செய்து வெற்றிகரமாக நிரந்தர சின்னம் பெற்று போட்டியிடுவோன்னு சொன்னேன். தொடர்ந்து பல தேர்தலில் வெள்ளூரில் போட்டியில் இப்போ இந்த ரெண்டுலேயும் ஒவ்வொரு தேர்தலும் நான் வந்து ஆர்கே நகரில் குக்கரில் போட்டிக்கிட்டோம். அதை தான் கேட்டோம் நம்ம பாராளுமன்ற தேர்தல் சட்டமன்ற தேர்தலில். அப்புறம் பரிசுப்பட்டி சின்னம் உச்ச நீதிமன்றத்துக்கு மேலே போட்டிக்கிட்டோம். இப்போ வேலூரில் ஒரு சின்னமும் நாங்குநேரியில் ஒரு சின்னத்திலையும் விக்கிரவாண்டியில் ஒரு சின்னத்திலையும் தேவையில்லாமல் போட்டிக்கிட்டு ஒரு குழப்பத்தை உருவாக்க வேணாங்கிறதுனால தான், எங்கள் தொண்டர்கள் மத்தியிலையும் மக்கள் மத்தியிலையும் குழப்பம் உருவாகக்கூடாதுங்கிறதுனால தான் நாங்கள் சின்னம் பெற்ற பிறகு கட்சி பதிவு பெற்ற பிறகு போட்டியிடுவோன்னு சொன்னோம். அதனால் இந்த வாரத்தில் ஒரு நல்ல முடிவு தெரியுங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. இளைஞர்கள் அரசியலுக்கு வர வேண்டும் என்பது நல்ல கருத்தை, அதை வரவேற்கிறதுனால அதாவது நண்பர் சீமான் இது போன்ற கருத்துக்கள், தேவையில்லாத கருத்துகள், மக்கள் வருத்தப்படுகின்ற யாரையும் புண்படுத்துகிற மாதிரி கருத்துக்கள், அது ஒரு பெரிய தலைவர், இந்தியாவின் பிரதமராக இருந்தவர், அவருடைய கொலை படுகொலை சம்பந்தமாக என்னுடைய ஞாபகம் சரின்னா எல்டிடியின் தலைவர் பிரபாகரனே அந்த கொலையை வந்து மறுத்திருக்கார். நாங்கள் கொலை செய்யலை, எங்கள் மேலே வீண் பண்ணிக்கணும். அப்படி இருக்கிறப்ப இவர் பேச வேண்டிய தேவையில்லை, தேவையில்லாத ஒரு பிரச்சனையை கிளப்ப வேண்டிய தேவையில்லைன்னு தான் நினைக்கிறேன். நண்பர் சீமான் தயவுசெய்து அதை வந்து விட்ரா பண்ணார்னா அது அவருக்கும் நல்லது, எங்களை போட்ட அரசியல்வாதிகள் எல்லோருக்கும் எங்களை போட்ட அரசியல்வாதிகள் நல்லதுன்னு.